வெல்கம் டு தேவசூர்யாஸ் திக் ஸ்டோரிஸ். கந்த புராணம் அத்தியாயம் 57. மூவாயிரர் மறைந்தனர். அக்னிமுகன் கொல்லப்பட்ட செய்தி கேட்டதும் சூரபத்மனுடைய குமாரர்கள் 3000 பேரும் தந்தையிடம் வந்து அவரை தேற்றி தாங்கள் போருக்கு சென்று எதிரிகளை அழித்து வருவதாக சொல்லி புறப்பட்டனர். அவர்களுடன் பல வகை படைக்கலங்களை ஏந்தி கொண்டு அசுர வீரர்கள் சென்றனர். அசுரகுமாரர்கள் 3000 பேரும் படைகளுடன் போருக்கு வந்ததைக் கண்டு லட்சம் வீரர்களும் விஜயன் முதலான 1000 பேர் வீரபாகுதேவரை பணிந்து போர் செய்ய தங்களுக்கு அனுமதி தருமாறு வேண்டினர். அவரும் இதற்கு இசைந்தார். விஜயன், ஜயன், ரிஷபன், கரவீரன், அதிகோரன், அசலன், அதிகுணன், வாமனன், அந்தன், அகளங்கன், அனகன், சதவலி, மாருதன், வருணன், சசிகண்டன் முதலானோர் கொதித்து எழுந்து ஊழிக்காலத்து புயலைப் போன்று பாணங்களை 3000 மீது எய்தனர். அவர்களும் அநேக அஸ்திரங்களால் 1000 வீரர்களையும் தாக்கினர். அவர்களுடன் நிகழ்ந்த போரிலே விஜயன் தவிர மற்றவர்கள் அனைவரும் சோர்ந்து போய் மேலே செய்வது அறியாமல் திகைத்து நின்றுவிட்டனர். விஜயன் மிக கோபம் கொண்டு எண்ணற்ற பாணங்களால் அசுரசேனையை நாசம் செய்தான். பல பாணங்களை பிரயோகித்து அவர்களுடைய தலைகளையும் கை கால்களையும் அறுத்து தள்ளினான். என்ன ஆச்சரியம், அறுபட்ட உறுப்புகள் மீண்டும் முளைக்க அசுர வீரர்கள் ஆவேசமாக எதிர்த்தனர். எத்தனை முறைகள் வெட்டி எறிந்தாலும் அந்த உறுப்புகள் மறுபடியும் வளருவதால் அசுர வீரர்களை கொன்று வெற்றி காண்பது இயலாது என்பதை விஜயன் உணர்ந்தான். அவர்களிடமிருந்து உயிருடன் மீள்வதே ஆறுமுகப் பெருமானுடைய அருளன்றி முடியாது என தோன்றியது. கண்களில் நீர் பெருக அவரை துதித்தான். அப்போது வானிலே முருகப்பெருமான் தோன்றி, விஜயா, முன்னாளில் நான்முகன் அளித்த வரத்தால் போரிலே அஸ்திரங்களால் வெட்டுண்ட இவர்களுடைய உறுப்புகள் மறுபடியும் வளருகின்றன. பைரவ அஸ்திரம் ஒன்றே இவர்களை அழிக்க வல்லது. இதோ பெற்றுக்கொள் என்று கூறி அஸ்திரத்தை கொடுத்து மறைந்தார். விஜயன் அளவற்ற சந்தோஷம் கொண்டவனாய் அந்த அஸ்திரத்தை கைகளிலே தாங்கி மனத்தால் பூஜித்தான். அவனுடைய செய்கையை உன்னர்த்தன் என்ற அசுரப்படைத் தலைவன் பார்த்து விட்டான். அனைவரையும் ஒரே அஸ்திரத்தால் அழிப்பதற்காக அவன் முயற்சிக்கிறான் என்று நினைத்து அதை முளையிலே முறியடிக்க வேண்டுமென மாயா அஸ்திரத்தை எடுத்து பிரயோகித்தான். அது யுத்தக்களத்திலே விரைந்து பரவத் தொடங்கியது. விஜயன் முருகனை தியானித்து பைரவ அஸ்திரத்தை விடுத்தான். அது யுத்தக்களத்திலே சோர்வை பரப்பி வந்த மாயா அஸ்திரத்தை அழித்து 3000 பேரையும் சூழ்ந்து கொண்டது. அவர்கள் இமைப்பொழுதில் அழிந்து போனார்கள். அவருடன் வந்த வீரர்கள் சிதறி நாலா பக்கங்களிலும் ஓடினார்கள். வீரபாகுதேவர் வெற்றி சங்கம் ஊதி எங்கும் ஆனந்தத்தை பரப்பினார். தேவர்கள் மலர் மாறி பெய்தனர். கதிரவனும் அன்றைய போரிலே அசுரர்களுடைய பேரழிவு கண்டு மகிழ்ந்தவாறு மேற்கு திசையிலே மறைந்தான். இதோட அத்தியாயம் 57 நிறைவு பெற்றது. 58வது அத்தியாயத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.